ரஹ்மான் ரஹீம். பொதுவாக இந்த நாட்டு சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய பூர்வீகம் எந்த இனம் என்பதிலே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். சில தினங்களுக்கு முன் ஒரு தேரர் குறிப்பிட்டிருந்தார், திருகோணமலை கோணேஸ்வர ஆலயத்தில் பௌத்த ஆலயம் இருந்ததாகவும் அது பின்னர் இந்துக்களின் ஆலயமாக மாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை ஒட்டி என்னிடம் ஒரு ஊடகவியலாளர் பேட்டி கண்டார். இதன் பொழுதுதான் நான் தெளிவாக கூறினேன், கோணேஸ்வரம் ஆலயத்திலே அது கட்டப்படுவதற்கு முன்பதாக அங்கு பௌத்த ஆலயம் இருந்ததாக சொல்லப்படுவது ஒரு தவறான செய்தி, அதற்கு எந்த சரியான ஆதாரமும் இல்லை என்பதை நான் எடுத்து கூறினேன். அதோடு நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினோம், கோணேஸ்வரம் ஆலயம் என்பது ராவன் என்கிற மன்னனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். இந்த ராவன் யார் என்பதிலே கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது 14 வருடங்களுக்கு முன்பதாக நான் பகிரங்கமாக சொன்ன விஷயம்தான், ராவன் என்பவன் ஒரு முஸ்லீம் என்பதிலே நாங்கள் அவன் ஒரு முஸ்லீம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்ப என நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையிலே இது ஏன் எவ்வாறு என்பதையெல்லாம் நாங்கள் முன்னர் விளக்கியிருந்தோம். ஆனாலும் கூட இலங்கையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இலங்கைக்கு விஜயன் மூலம் சிங்கள மக்கள் வந்தது என்பது சுமார் 2800 ஆண்டுகள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை பௌத்த மதம் இலங்கைக்கு வந்தது என்பது கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் கோணேஸ்வரம் ஆலயம் என்பது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு அது கட்டியப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலே ராவணன் மட்டும் இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு சமீபமாகத்தான் 40 அடி சமாதியும் 2 சமாதிகளும் கன்னியா என்கிற இடத்துல இருக்கின்றது. இந்த கோணேஸ்வரம் ஆலயம் ஒரு பௌத்த ஆலயமாக இருக்க முடியாது என்று சொன்னதை சில தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளுக்கு நான் என்ன சொன்னேன் என்று அவர்களுக்கு புரியாமல் என்னை விமர்சிப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த 2800 ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயன் வருவதற்கு முன்பாகவும் இலங்கையிலே மக்கள் வாழ்ந்தார்கள். இது 100% உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. இவ்வாறு மக்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பௌத்தர்களாகவோ இந்துக்களாகவோ இருக்கவில்லை என்பதும் உண்மை. அப்படி என்றால் அவர்கள் யார் என்ற கேள்வியும் எங்கள் மத்தியில் எழுகின்றது. இது பற்றி ஆவியும் பொழுது நான் கண்டுகொண்டேன், இங்கு சிங்கள மக்கள் வருவதற்கு முன்பதாக இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் உலகின் முதல் மனிதன் ஆதாம் என்பவருடைய வாரிசுகள், இந்த நாட்டிலே காலகாலமாக ஆதிவாசிகள் என அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த ஆதாம் வாரிசுகள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. காரணம், ஆதாம் என்பவர் முதல் மனிதனாகவும் அவர் முதல் முஸ்லீம் என்றும் இஸ்லாமிய வரலாற்று நூல்கள் தெளிவாக சொல்லுகின்றன. அந்த வகையிலே தான் நாங்கள் பார்க்கின்றோம், திராவிடன் கூட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன். ஏன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன் சொல்கிறேன் சொன்னால், அண்மையிலே ஒரு இந்திய ஆய்வாளர் சீக்கிய ஆய்வாளர் கூறியிருந்தார், திருகோணமலையில் இருக்கின்ற அந்த 2 சமாதிகளும் ராவணன் மற்றும் அவனது தாயாரின் சமாதி என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அது பற்றிய செய்தி வந்தது 10ஆம் தேதி 11ஆம் மாதம் 2013 வீரகேசரி என்கிற பத்திரிகையிலே அந்த செய்தி வெளிவந்திருந்தது. அதிலே சொல்லுகின்றார், அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த பஞ்சாபைச் சேர்ந்த ஆய்வாளர் அசோக்காந்த், இவர் சீக்கிய ஆய்வாளர், இராமாயண சோடுகள் பற்றி ஆய்வு நடத்த வந்தவர், திருவண்ணாமலைக்கு விஜயம் செய்திருந்தார்.
கண்ணீர் வெண்ணூறு பகுதியில் மேற்கொண்ட அசோகாந்த் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். இராவணனுடைய சமாதி திருவண்ணாமலை பக்கத்திலே ஓர் இடத்திலே இடம்பெற்றுள்ளது. அது கன்னியாமலையில் உள்ள 40 சமாதியாக அடையாளம் காணப்பட்டிருக்கும் சமாதியே இராவணனுடைய சமாதியாக இருக்க வேண்டும் என அவர் அடித்து கூறினார். இங்கே நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இராவணனுடைய சமாதி 40 என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2000 அல்லது 3000 வருடங்கள் இருக்க முடியாது. இதற்கு பல சுமாராக 10000 அல்லது 20000 வருடங்களுக்கு முன்பு தான் மனிதன் 40 இருந்தான். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, முதல் மனிதன் 60 அடி அல்லது 60 முழம் கொண்டவனாக படைக்கப்பட்டான். பின்னர் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த 3000 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த மனிதனுடைய உயரம் குறைந்த அல்லக்கூடியது 7 அடிதான். ஆகவே இந்த கருத்தின் படிக்கும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 40 அடி இராவணனுடைய சொல்லப்படுகின்ற 40 அடி சமாதியை இன்று வரை நிர்வாகித்து வந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த இரண்டு நல்லடியார்களுடைய சமாதி என்று காலாகாலமாக இருந்து வந்ததை நாங்கள் காணுகின்றோம். அண்மையில் நாட்டிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாக அது சிதைக்கப்பட்டது. ஆனாலும் அது முஸ்லிம்களுடைய சமாதி, நல்லடியார்களுடைய சமாதி என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது. இந்த வகையிலையும் பார்க்கின்ற நேரம் இந்த சீக்கிய ஆய்வாளருடைய கருத்தையும் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இராவணன் ஒரு முஸ்லீம் என்பதை புரிந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ராவன் என்கிற பெயர் வந்து என்ன மொழிச்சொல்? இதுக்கு தமிழ் அல்லது சிங்களம் அல்லது வட இந்திய மொழிகளுடன் தொடர்பு இருக்கின்றதா என்றே பார்க்கின்ற பொழுது, நாங்கள் எகிப்தை ஆண்ட மன்னர்களை பார்க்கின்ற பொழுது அந்த மன்னர்களுக்கும் ஃப்ரவுன் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். ஃப்ரவுன் ராவன் இரண்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது காலகாலமாக அந்நாளிலே மன்னர்களுக்கு பாவிக்கப்பட்ட பெயர் தான் அது. அது ஏன் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அல்லது எகிப்தில் இருக்கின்ற மன்னர்களுக்கு ராவன் அல்ல ஃப்ரவுன் என்று பாவிக்கப்படுகின்ற போன்று ஏன் இங்கு பாவிக்கப்பட்டது என்றும் பார்க்கின்ற பொழுது, இதுக்குள்ள இடையிலே நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி பார்க்கின்ற பொழுது அங்கும் ராவன் அல்லது ஃப்ரவுன் என்ற மன்னன் ஒரு முஸ்லிம் மன்னன் வாழ்ந்தான் என்றும், அவர்கள் மன்னர்கள் பரம்பரையாக முஸ்லிம்களுக்கெல்லாம் அந்த மன்னர்களுக்கெல்லாம் ஃப்ரவுன் என்று அழைத்தார்கள். இடையிலே வந்த ஒரு ஃப்ரவுன் தன்னை தானே இறைவன் என்று சொன்ன காரணமாகத்தான் இறைவன் மோசே அல்ல மூசா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இறை தூதரை அனுப்பி அவரை திருத்துவதற்கு முயற்சியது அவன் தண்டிக்கப்பட்டான் என்கிற வரலாற்றை காணுகின்றோம். அதே போன்றுதான் இந்த இங்கு நடந்து இருக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது ராவன் என்கிற ராவணன் சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அதனோடு ராமன், சீதா, லக்ஷ்மணன், நூம், அனுமான் என்ற பெயர்கள் வருகின்றது. இந்த பெயர்களுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் அல்லது வட இந்திய மொழிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறான் பார்த்தா இல்லை, ஆனால் அரபு பெயரோடு சம்பந்தம் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ராமன் என்று சொல்லும் பொழுதும் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுதும் ஒரே விதமாகத்தான் பாவிக்கப்படுகின்றது. அதே போல் சீதா என்பது செய்தா என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம். லக்ஷ்மணன் என்பது லுக்மான், அனுமான் என்பது நூமான். ஏன் இவ்வளோ ஒற்றுமை இருக்க வேண்டும்? ஒரு எழுத்தை தவிர ஏன் இந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கணும்? ஏன் அரபு மொழியோடு அல்லது முஸ்லீம்களோட வரலாற்றோடு ஏன் இந்த பெயர்கள் பின்னி பிணைந்திருக்க வேண்டும்? வலி என்கிறோம், வாலியைத்தான் வலி, இதுவும் ஒரு அரபு சொல். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் என்பது சிலர் சொல்வது போன 1400 ஆண்டுகளுக்கு முன் வந்ததில்லை. இஸ்லாம் என்பது ஆதம் நபி காலத்திலிருந்து இஸ்லாம் இருந்தது என்று தான் நாங்கள் நம்புகின்றோம். எப்ராஹாம் நபி, மோசே, ஜீசஸ் முகமது நபி வரை இஸ்லாம் தான் இருந்தது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அந்த வரலாற்று தகவல்களோடு இதனை பின்னி பிணைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு முஸ்லிம் மன்னனுக்கும் ஒரு சில வேளை ராமான் என்பவர் ராமன் சொன்னாச்சு, ராமான் இவர் நபியாகவும் இருந்திருக்கிற தூதராகவும் இருந்திருக்கலாம் என்பதையும் நாங்கள் நம்பி இந்த இவர்களுக்கு இடையில ஏற்பட்ட இந்த ராவன் என்ற முஸ்லிம் மன்னன் ஒரு தவறு செய்யக்கூடிய மன்னனாக இருந்திருந்து அவனை திருத்துவதற்காக வந்த ஒரு நபியாகத்தான் நாங்கள் ராமனையும் அல்லது ரஹ்மானையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இவற்றை வைத்து தான் நாங்கள் இந்த கருத்தை சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இதன் மூலம் என்ன சொல்கின்றோம் என்றால், இதனை வைத்து சமூகத்தின் மத்தியிலேயோ அல்லது இனத்தின் இலங்கையிலேயோ இனங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படக்கூடாது என்பதை சொல்லுகின்றோம். ஆதாரப்பூர்வமான தகவல்களை வைத்து தான் பேச வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாட்டிலே இனப்பாகுபாற்ற பெற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிற நிலைமையிலே இந்த தேரர்
கோணேஸ்வரர் ஆலயம் என்பது பௌத்த ஆலயமாக இருந்தது என்று சொல்வது உண்மையிலேயே வீண் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற காரண காரணமாகத்தான் நாங்கள் இதற்குரிய விளக்கங்களை கொடுத்து இது வரலாற்றில் ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு இடமாக இருந்து பின்னர் மாறி இருக்கும் என்று சொல்லி இந்த சூட்டை தணிப்பதற்காகத்தான் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்றோம். அப்போ லாங்கிக ஐதிகாச பலன் கொண்ட அப்பி தினகண்டதுமுனா ராவன் கீழே புத்களை ஏ ராவன் கௌத கீழே காட்டவோ தகவறு கரண்டனே ராவன் கீழே புத்தளைய புத்களைய நெத்தம் ரஜ துமா ஏதுமா சிங்களத தமிழத முஸ்லிந்த பௌத்தத இந்துத ஏமக்கில காட்டோ தகவறு கரண்டபே நமுத் ஏக இத்திஹாச பலனுக்குட்ட தஹாஸ் கானட்ட கடிங் மே லங்காவே உபதிச்சேக்கினி ஏக்கேனே அவரது துந்தாகட்ட வெடி சரித்தே தேனுவா ஏக்கட ஹேத்துவத்தமாய் அட இந்தியானு இந்தியானு கத்துருவரைய எக்கனி சீக்கிய கத்துருவரையா கேளுத்தினுவா ஏக்க ஆவே வீரகேசரி பத்தரே நிதாஸ் தாத்துன வசரே ஏ கேளுத்தினுவா கண்ணியா கீன கமே தேன அடி ஹத்தலிய தேன சமாதி ஏக்க ராவண் ராவண்கே சமாதி ஏ அனித்த கருத்தமாய் ஏகி மவகே சமாதிகா இது ஏக்க அப்படி பிளிகாத்தானம் பலன் போடுவான் ஏ இத்திஹாசே கேனே அவரது கணனாக ஏக்கினே அவரது தாக தாகிட்ட விட நெத்தம் அவரது விசிதாகிட்ட விட ரஜே கீழ ஏக்க தேனே திருக்குணாமலை திஸ்திகே அனித்தகத்தமாய் அற ராவன்கே நம்ம பலனுக்குட்ட ராவன்கே நம்ம ஏக்காலே முஸ்லீம் ரஜவர்ன்ற பாவச்சிக்கார தின்னுவோம் ஈஜிப்டுவே ரஜுண்ட ப்ரௌன் கினா ஏ ப்ரௌன் ட்ராவன் ட சம்பந்தத்தை நமீன் ஏக்க அப்பி பலாகண்ட புழுவான் அனித்தக அப்பி அப்பே இஸ்லாம் ஆகமிக்க ஐதிஹாசிய அணுவ ஆதம் கீழே பழவணி மினியா தமங்கே பாவ திபிச்ச தன்னைகிட்டமாக லங்கா வைக்கல அப்படி பிளிகண்டுவான் ஏகிட்டமாய் அப்படி தகவல்காரன்னு போடுவான் ஆதம் பிரிட்ஜ் கீழே ஆதம் பிரிட்ஜ் கீழே பிரிட்ஜை தீனுவா அனைத்துக்கு நூறிலையா தீனு ஆதம்கே ஏகிட்ட ஆதம்கே பா பவுது பாது ஏனிசா ஏ இத்திஹாச வரணுக்கிட்ட அப்போ முஸ்லீம் ஐதிஹாச அணுவ அப்போ பிளிகண்ணுவா ஆதம் கீழே புத்தளை முஸ்லீம் கீழே ஏ ஆதம்கே பரம்பராவத்தமாய் லங்காவே ஜீவித்தவனே ஏ காலை மங்கேன்னே அவரது தக தகட்ட காலை ஏனிசா ஏகே பரம்பராவை ஆக்கணித்தமாய் ட்ராவன் கீழே ரஜ கீழே அப்போ பிளிகணும் அப்படி விசுவாசக்கரணும் தாவும் அப்போ வளர்ந்து போடுவான் ராவன் கீழே ரஜித்தத் ராமன் சீதா கீழே புத்கலை வந்த கோமத மிக அற நமீன் கிளப்பின வகையில் அப்படி வளர்ந்துக்கிட்ட அப்படி தேர்வு கரண்டு போடுவான் ராமன் சீதா கீழே நம் ஏக்க ஹிந்தி பாஷாவினவே சமஸ்கிருத பாஷாவினவே நமுத் ராமன் கேனுக்கிட்ட ட்ரஹ்மான் கீழே முஸ்லீம் நம்ம ஏக்கிட்ட கிளப்பினோம் சீதா கீழே நம்ம சயிதா கீழே கிளப்பினோம் லுக்மான் லக்மன் லுக்மான் அனுமான் நுமான் அப்படி ஹித்தண்டோனே எய் மேவா நம் எச்சர அராபி பாஷாவட்ட நெத்த முஸ்லீம் நம்பட்டு சம்பந்தத்தை எனக்குல எத்தகோட்டமாக அப்படிக்கே ராவன் முஸ்லீம் ரஜவரு வெண்ண புழுவங்க தாமதமாய் ராமன் கீழே புத்கலையா
சமாரவிலாவட்ட தேவ தூத்த விண்ணப்புலங்கில் தான் அப்பி விசுவாசக்கர்னா என்னிசா அப்பிக்கு என்ன ஏவா ஒக்கும ஏவ சேரம பரண அத்தியாசக்கு ஏக்க அப்பிட்டு தங் ஓன்னே ஏப்பிலி வந்தவ கவுரு ரெண்டு கரண்ட ஓன்னே அப்பே லங்காவே அப்பிட்டு ஓனே சீல் ஜாத்தி நத்திர சமகியத்தமாக அப்படி ஒன்று ஏனிசா ஏவ ஒக்க மத்திரத்தால் அது கோணேஸ்வரம் கீழே திருகோணமலை தீன் கோவிலக ஏக கனி பௌத்த பன்சலத கீழே சமாரா எக்கேனுவா நமுத் அப்படி ஹெமமதன்னுவா ஏக ஏக்கடை ஐதிஹாசிக தீனே திதாக ஹாய்சியட்ட கனி சரித்திருத்தினுவா ஏனிசா மேவா பிலிபந்தவ தங் கவுர் கதாகரில் ஜாத்தின் அத்தர கிசிம அவிஸ்வாசிய எத்திக்கரண்ட எப்பாக்கியல அப்பி இல்லா சிட்டினோம் நமது இந்த நாட்டுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைத்த சாபக்கடிதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் என்பதை நாங்கள் பலகாலமாக சொல்லி வருகின்றோம். இந்த வகையில்தான் அண்மையிலே சுமந்திரன் அவர்களுடைய கருத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் வெள்ளைவேன் வரும் என்றும் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் பிரச்சாரம் செய்த சுமந்திரன் போன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நாங்கள் மூணில் ரெண்டு எடுப்பதற்கு கூட ஆதரவளிப்போம் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் சில பதவிகளை பெற்று அதனூடாக தமிழ் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த தேர்தல்களை போட்டியிடுகின்றோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இதிலிருந்து நாங்கள் காணுவது என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது நாள்தோறும் ஒவ்வொரு கொள்கையை மாற்றிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஒன்றில் நாங்கள் கடந்த காலத்திலே கண்டிருக்கின்றோம், கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலே எதிர்கட்சியாக தமிழ் தேசிய கூட்டம் இருந்து கொண்டு ஒரு எதிர்கட்சியாக செயற்படாமல் ஆளுங்கட்சி போன்று செயற்பட்டதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவர்களுக்குரிய அத்தனை வசதி வாய்ப்பும் இருந்ததை நாங்கள் கண்டுகின்றோம். ஆனால் எதிர்கட்சியாக அவர்கள் செயற்பட்டார்கள் என்று சொன்னால் இல்லை, மாறாக ஆளுங்கட்சி போன்றுதான் அவர்கள் செயற்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்று நடந்த 54 பிரச்சனையில் கூட இந்த சுமந்திரன் அவர்கள் தான் பாய்ந்து இந்த விஷயத்தை ரணிலை காப்பாற்றுவதற்காக போராடினார். ஆகவே அது நாங்கள் ரணிலை காப்பாற்றுவதற்காக போராடின விஷயம் ஒரு தவறுன்னு நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு கட்சியினர் அந்த விடயத்தை நடந்து கொண்ட விதம் தவறு. கட்சிங்கிற வகையில் ஆளுங்கட்சியாக இருந்தால் தப்பில்லை, ஆனால் ஆளுங்கட்சியாக இல்லாத நிலைமையில் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு அவ்வாறு செய்தது கொள்கை முரண்பாட்டை காணுகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அந்த 4.5 வருஷங்களும் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தும் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பெரிதாக தீர்க்கவில்லை. ஏன் தீர்க்கவில்லை? அவர்கள் எதிர்கட்சி என்ற பெயரில் இருந்தாலும் அரசாங்கத்தோடு இருந்து கொண்டும் கூட தீர்க்காமல் விட்டதற்கு காரணத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, வேண்டுமென்றே மக்களுக்கு அபிவிருத்தி செய்துவிடக்கூடாது, தமிழ் மக்களை பட்டினியில் போட்டு அவர்களை தங்களுடைய நிரந்தர வாக்கு வங்கிகளாக ஆக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இவ்வாறு செய்யப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதே போன்றுதான் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை உள்ள கட்சிகளும் ஆளுங்கட்சிகளாக இருந்த கட்சிகளும் இவ்வாறு தான் செய்து கொண்டிருந்தன. ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் 3-2 எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவோ அல்ல அரசாங்கத்தில் இருக்கின்றோம் என்று உண்மையை சொல்லி நேரடியாக நீங்கள் சொல்லலாம். மாறாக மக்கள் மத்தியிலே அரசாங்கத்தை பற்றி பிழையாக சொல்லி இந்த நாட்டில் இராணுவ ஆட்சி வரப்போகின்றது, அந்த ஆட்சி வரப்போகின்றது, இந்த ஆட்சி வரப்போகின்றது என்று சொல்லி மக்களை பிழையான வழியிலே நீங்கள் செலுத்தி மக்களுடைய வாக்குகளை உங்களுக்கு பெற்றுவிட்டு மீண்டும் நீங்கள் அரசாங்கங்களுக்கு முட்டுக் கொடுக்கின்றவர்களாக மாறுவது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டு வரலாற்றிலே இந்த தமிழ் பேசும் கட்சியை செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் இருக்கும் என்பது தான் எங்களுடைய கருத்தாகும். அதாவது இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ சில அரசியல்வாதி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் இனவாதத்தை உருவாக்குவதன் மூலம் மக்களுடைய வாக்குகளை வெல்லலாம் என்று. ஆனால் அது தவறு. அந்த வகையிலே தான் நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ அண்மை காலமாக கருணா அவர்கள் வேண்டுமென்றே முஸ்லீம்களின் ஆத்திரத்தை
உண்டாக்கும் விதமாக மிக மோசமாக பேசுவதை இனவாதத்தை உருவாக்குவதை நாங்கள் கண்டுகொண்டோம். கோடீஸ்வரன் என்பவர் புதிதாக இல்லை, அவர் பழைய காலம் தொடக்கம். அவர் கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட முஸ்லீம்களை பற்றி இனவாதம் பேசியே தமிழ் மக்களை உஷார்படுத்தி கொண்டிருந்ததை நாங்கள் கண்டுகொண்டோம். இப்பொழுது அதே வழியிலேயே கருணாவும் முஸ்லீம்கள் பற்றி மோசமாக மிக மோசமான வார்த்தைகளால் சொல்லி தனக்கு இந்த இனவாதத்தை உருவாக்கும் மூலம் தனக்கு மக்களுடைய வாக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அண்மை காலமாக குறிப்பாக அந்த ஈஸ்டர் தாக்குதலில் ஜாரா என்கிற முட்டாள் செய்ததற்கு பிறகு இப்பொழுது நாட்டில் இருக்கின்ற ஒரு எதிரி வேண்டும் இவர்களுக்கு. அதாவது முன்னர் தமிழ் மக்களுக்கு ஒரு எதிரி இருந்தார்கள், அது சிங்கள இராணுவம் போலீஸ் என்று. இப்பொழுது அது இல்லை, அவர்களுக்கு எதிரியாக இல்லை. ஆகவே இவர்களுக்கு யாராவது எதிரி வேண்டும், அந்த எதிரியை மக்களுக்கு காட்டி தங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டுமென்றே முஸ்லீம்களை அனாவசியமாக அவர்கள் தங்களுடைய எதிரிகளாக ஆக்கி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அவருக்கு கருணா கோடீஸ்வரம் போன்றவர்களுக்கு முஸ்லீம்கள் மீது பிரச்சனை இருந்தால், முஸ்லீம்கள் தவறுகளாக தெரிந்தால் முஸ்லீம்கள் நேரடியாக பேசலாம். முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றன, நாங்கள் இருக்கின்றோம், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதனை நாங்கள் உட்கார்ந்து ஒரு மேசையில் உட்கார்ந்து பேசலாம். அவ்வாறு இல்லாமல் தேர்தல் காலத்துக்கு மக்கள் மத்தியிலே வந்து வேண்டுமென்றே இனவாதங்களை உருவாக்குவது அது இன ஐக்கியத்துக்கு மிகவும் ஒரு மோசமான எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கருணா கோடீஸ்வரம் போன்றவர்களிடம் கூறுகின்றோம், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்வீர்கள் என்பதை சொல்லுங்கள். அதனை விடுத்து முஸ்லீம்களை பற்றி ஏசி முஸ்லீம்களை அடக்க வேண்டும், முஸ்லீம்கள் அது செய்கிறார்கள் இது செய்கிறார்கள் என்று முஸ்லீம்கள் 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 என்றே சொல்லிக்கொண்டு ஏன் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். உங்களால் என்ன முடியுமோ அதனை செய்யுங்கள். கடந்த காலங்களிலே கருணா என்பவர் பிரதி அமைச்சராக இருந்தும் கூட இந்த கல்வி மக்களுக்கு என்ன செய்தார், இந்த கிழக்கு மாநில மக்களுக்கு பெரிதாக என்ன செய்தார், ஒன்றுமே செய்யவில்லை. ஆகவே இவர்கள் வேண்டுமென்றே தான் தங்களுடைய வாக்குகளை மக்களிடம் எடுப்பதற்காக வேண்டி, தாங்கள் பதவிகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு இனவாதங்களை உருவாக்குகின்றார்கள். அவ்வாறு யாரும் செய்ய வேண்டாம் என்பதை நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக அண்மை காலத்திலே முன்னாள் எம்பியான ஹரீஸ் அவர்கள் தனக்கு கருணாவினால் கொலை அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சொன்னார். அது கேட்டு நாங்கள் ஒன்றும் அதிர்ச்சி அடையவும் இல்லை, கவலை அடையவும் இல்லை, சிரிப்புத்தான் வந்தது. என்றால் கருணாவுக்கு பயப்படக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால் அது அவராகத்தான் இருக்க வேண்டும். மற்றபடி முஸ்லீம் சமூகம் கருணாவுக்கு ஒரு நாள் பயப்படவில்லை. ஆகவே அது கூட வேண்டுமென்றே வரலாற்றை நாங்கள் சில நேரம் எங்களுக்கு தெரியாது, சில நேரம் நீ எனக்கு ஏசு நான் உனக்கு ஏசுன் என்கிற ஒரு நிலைமையில் இது போகின்றதோ எங்களுக்கு தெரியாது, இருக்கலாம். காரணம் கடந்த காலத்தில் கல்முனையிலே நாங்கள் பார்த்துருக்கின்றோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர் தேர்தல் காலத்திலே ஒரு வீதிக்கு போடப்பட்ட பலகையை உடைத்துவிட்டு அதனை வைத்தே இவர்கள் அரசு செய்து பின்னர் வெற்றி பெற்றதும் இரண்டு பேருமே ஒன்றாக பிரியாணி சாப்பிட்ட வரலாற்றை கூட நாங்கள் காணுகின்றோம். அந்த வகையில் தான் இதை பார்க்கின்றோம். அதே போன்று அதாவுல்லா அவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தன்னுடைய பயிலை தூக்க வேண்டும் என்று சொன்னது என்பது அவருடைய சொந்த கருத்து. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும், முஸ்லீம் அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அவர்கள் கருணா கோடீஸ்வரன் என்கிற தமிழ் அரசியல்வாதிகளை நோக்கித்தான் பேசுகின்றார்களே தவிர மொத்த தமிழ் சமூகத்தையும் அவர்கள் பார்த்து இனவாதமாக பேசியதை நாங்கள் காணவில்லை. ஆனால் கருணாவும் கோடீஸ்வரன் என்ன செய்கின்றார் என்றால், குறிப்பாக கருணா, அவர் முஸ்லீம் அரசியல்வாதிகளை எதிர்த்து பேசுகின்றதை விட அநியாயமாக அப்பாவி முஸ்லீம்களை வெளிப்பை நாங்கள் காணுகின்றோம். கால்மணி வாழ்கின்ற முஸ்லீம்கள் இருக்கின்றார், கிழக்கு மாநில முஸ்லீம்கள் இருக்கின்றார், இதை நாங்கள் கூடாதுகின்றோம். உங்களுக்கு மத்தியிலே அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை இருந்தால் ஒன்றில் உட்கார்ந்து பேசுங்கள், அல்ல நீங்கள் இரண்டு பேரும் வார்த்தை ஜாலங்களை பண்ணிக்கொள்ளலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தயவுசெய்து யார் முஸ்லீம் அரசியல்வாதியாக இருந்தால் அவர் அப்பாவி தமிழ் மக்களை அரசியலுக்காக வேண்டி இனவாதத்தை உருவாக்கும் நிலையை பேசக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உண்மைதான், உண்மையிலேயே இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் நாங்கள் பார்க்கலாம், கருணாவின் சகோதரி ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்திருக்கிறார், அது அவருடைய சுதந்திரம், அவருக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரம். அதே போன்று கோடீஸ்வரனை பார்க்கின்ற பொழுது அவர் முஸ்லீம்களோடு முஸ்லீம் வர்த்தகர்களோடு வர்த்தகம் செய்து கொண்டிருப்பேன் நாங்கள் காணுகிறோம். தனிப்பட்ட வகையிலே இவர்களுக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கிடையிலே நல்ல உறவு இருப்பதை காணுகின்றோம். அவ்வாறான உறவை வைத்து கொண்டும் கூட இவர்கள் வேண்டுமென்றே தான் அரசியல் நலனுக்காக வேண்டித்தான் முஸ்லீம்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் பிரச்சனைகளை அல்ல இனவாதங்களை உருவாக்குகின்றார்கள் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே
அதாவது போராட்ட காலத்துக்கு முன்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கட்டும் வட மாகாணமாக இருக்கட்டும் இங்கு வாழ்ந்த முஸ்லீம்களும் தமிழர்களும் மிகவும் அந்நியோன்யமாக மிகவும் நெருக்கமான சகோதரர்களாக வாழ்ந்ததை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கையை சிதைத்தவர்களே இவ்வாறான இனவாதிகள் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டு பக்கமும் இருக்கின்றது, முஸ்லீம்கள் பக்கமும் இருக்கின்றது, தமிழ் மக்கள் பக்கமும் இருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக வேண்டி, தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வேண்டி இவர்கள் இனவாதத்தை இரண்டு பக்கமும் உருவாக்கி காணுகின்ற பலன் ஒன்றுமே இல்லை, இவர்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைத்தது. ஆகவே நாங்கள் கேட்கின்றோம், முஸ்லீம்கள் மத்தியிலேயும் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் நல்ல சகோதரத்து உறவு இருக்கின்றது. அதுக்கு அடையாளம்தான் கருணாவுடைய சகோதரி ஒரு இஸ்லாமியத்தை திருமணம் செய்திருக்கிறது. இதனை நாங்கள் வரவேற்கின்றோம். இதை சாதகமாக பயன்படுத்தி தமிழ் முஸ்லீம் உறவு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர, இவர்கள் சாதகமாக கொண்டு மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் தயவு செய்து கருணா கோடீஸ்வரம் போன்ற அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளிடமும் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது இந்த ராவன் ஒரு முஸ்லீம் என்கிற கருத்துக்கள் நாங்கள் சொல்லுவது என்பது கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக என்று சிலர் சமூக வலயங்களிலே குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். இது பற்றி நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நாங்கள் சொல்லி வருகின்ற விஷயம்தான் நாங்கள் இப்பொழுதும் சொல்லுகின்ற விஷயம். இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதும் கூட ஒரு தேரர் வந்து திருவண்ணாமலை கோணீஸ்வர கோயிலிலே அது கட்டியெழுப்புக்கு முன்பாக பௌத்த ஆலயம் இருந்த என்ற கோரிக்கை அல்ல என்ற கருத்துக்குத்தான் நாங்கள் மறுப்பாகத்தான் இதனை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். பொதுவாக கிழக்கு மாகாணத்திலே இனங்காணப்பட்ட தொல்பொருள்கள் காக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை. தொல்பொருள் என்பது அது இனரீதியானதல்ல, அது பள்ளிவாசலாக இருக்கலாம் அல்லது கோவிலாக இருக்கலாம் பன்சிலையாக இருக்கலாம், இனங்காணப்பட்ட அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் முற்றுமுழுதாக அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது இனரீதியாக இருக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய கருத்து. ஒரு இனத்துக்கு சார்பானதாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களை நாங்கள் நம்புகின்றோம். அவர் இது விஷயத்திலே இனவாதமாக செயற்பட மாட்டார் என்று நம்புகின்றோம். அதே போன்று எங்களது பாதுகாப்பு செயலாளர் கூட மிகவும் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார், இது ஒரு இனத்துக்கு சார்பானதாக இல்லை, மாறாக பொதுவாக இந்த நாட்டுடைய தொல்பொருள்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனாதிபதி செயலணியும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூட கூறியிருப்பதை நாங்கள் ஒரு வரவேற்கின்ற ஒரு கருத்தாக நாங்கள் காணுகின்றோம். அதே போன்று எங்களது இந்த இடத்திலே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஜனாதிபதி செயலணியிலே தமிழ் பேசும் மக்கள் இல்லை என்பதை அவர் அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியதன் காரணமாக இரண்டு தமிழ் பேசும் உறுப்பினர்களை இதிலே நியமிப்பேன் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியுள்ளார்கள். இதற்காக நாங்கள் இந்த இடத்திலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம், பாராட்டுகின்றோம். கூடிய விரைவில் இந்த இருவரும் இதில் நியமிக்கப்பட்டு ஒரு பிரச்சனையற்றதாக, இனங்களுக்கிடையிலே பிரச்சனை இல்லாமல் இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஜனாதிபதி செயலணி இயங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதுதான் கொரோனாவுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது, இதனை சகலரும் புரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறை வாழ்க்கையிலே எவ்வாறு எங்களுடைய வர்த்தகத்தை ஈடுபடுகின்றோமோ தொழிலை ஈடுபடுகின்றோமோ அதே போன்று தான் நாங்கள் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டி வரும். இப்பொழுது இந்த நாட்டிலே கொரோனா கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமை காணுகின்றோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு மாத காலமாக எந்த ஒரு மரணமுமே கொரோனாவினால் சம்பவிக்காத ஒரு நல்ல நிலையை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இது தேர்தலுக்கு மிகவும் வசதியான ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள்னால்தான் இப்பொழுது கொரோனாவும் மீண்டும் தலையெடுப்பது போன்று தெரிகின்றது. ஆனாலும் கூட இது விஷயத்திலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களுடைய இந்த அரசாங்கம் மிகவும் உறுதியாகவும் மிகவும் நேர்மையாகவும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே கொரோனா பற்றிய அச்சம் தேர்தலிலே மக்கள் வாக்களிப்பதை குறைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக குறைக்காது என்று நம்புகின்றோம். மக்கள் அதற்கு அச்சப்படுத்தவில்லை. இன்று நாங்கள் மக்களை பார்க்கின்றோம், இரவு நேரத்தில் பயணம் செய்கிறார்கள், பஸ்களில் போகின்றார்கள், நெருக்கி அடித்து போகின்றார்கள், பள்ளி வாயில்களில் தொழுகின்றார்கள், கோயிலிலே வணக்கம் செலுத்துகின்றார்கள், எல்லாமே பழமேலையை கொண்டு ஓரளவுக்கு நடந்து கொண்டிருப்ப நாங்கள் காண்கின்றோம். ஆகவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மக்கள் தேர்தலிலே அவர்கள்
சுகாதார முறைப்படி சுகாதாரத்துறை எவ்வாறு சொல்லியிருக்கின்றதோ அதே போன்று அவர்கள் கடைபிடித்து தேர்தலிலே வாக்களித்து தங்களது ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையிலே கொரோனா காரணமாக தேர்தல் பிற்படப்படுமா என்ற கேள்விக்கு பதில் தருவதாக அண்மையிலே எங்களது தேர்தல் ஆணையாளர் கூறியிருந்தார். பகிரங்கமாக என்ன நடந்தாலும் தேர்தல் நடந்தே தீரும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே கொரோனா அச்சம் காரணமாக தேர்தல் பிற்படப்படும் என்று நாங்கள் நம்பவில்லை. இன்னும் தேர்தலுக்கு சில நாட்கள் தான் இருக்கின்றன. ஆகவே கிட்டத்தட்ட 120-125 நாட்கள் தான் இருக்கின்றன. ஆகவே தேர்தல் நடக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தேர்தல் ஒத்திப்போடப்பட மாட்டாது என்று நம்புகின்றோம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது அங்கு கொரோனா என்பது பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பல மரணங்கள் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாக ஒரு சில மாநிலங்களிலே அவர்கள் தேர்தலை ஒத்தியிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக வடக்கு கிழக்கிலே கொரோனாங்கிற அச்சுறுத்தல் கொஞ்சமும் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணுகின்றோம். அந்த நிலையிலே நாங்கள் பயப்படுத்தவில்லை. தேர்தல் இலங்கையிலே ஒத்திவைக்கப்பட மாட்டாது என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். உண்மையிலேயே ரொம்பவும் மிகவும் ஒரு கவலையான விஷயம்தான், இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லீம் பெரும் கட்சிகள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக செயல்படுவதையும் சில இடங்களிலே அவர்கள் சஜித்தோடு கேட்பதையும் அங்கே இன்னொரு விதமாக நடந்து கொள்வதையும் சில இடங்களிலே சஜித்திர கட்சிக்கு எதிராக அவர்கள் களமிறங்கி உள்ள சூழ்நிலையை காணுகின்றோம். உதாரணமாக வன்னியிலே அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் டெலிபோன் சின்னத்திலே கேட்கின்றது. அம்பாறை மாவட்டத்திலே அவர்கள் சொந்த சின்னத்திலே கேட்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தனியாக போட்டியிடுகின்றது. அங்கு அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் டெலிபோனிலே கேட்கின்றது. அங்கு முரண்பாடு அவர்களுக்கிடையிலே இருக்கின்றது, இங்கு முரண்பாடு இருக்கின்றது. இங்கு அதே டெலிபோன் சின்னத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் அம்பாறை மாவட்டத்திலே போட்டியிடுகின்றது. அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் மயில் சின்னத்திலே போட்டியிடுகின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு கவலையான விஷயம் என்னவென்றால், முஸ்லீம் சமூகம் ஒரு அரசியல் தெரியாத சமூகமா, அல்லது முஸ்லீம் சமூகத்துக்கு எதனை நாங்கள் சொன்னாலும் எப்படித்தான் சொன்னாலும் முஸ்லீம் சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும் என்ற அப்பாவித்தனத்திலே முஸ்லீம் சமூகம் இருக்கின்றது என்பதை இந்த கட்சிக்காரர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா என்று நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. பொதுவாக அந்த நாளிலே நாங்கள் கண்டதுதான், 20 வருஷமாக பொதுவாக ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கு சில அரசியல்வாதிகள், குறிப்பாக அகில இந்திய மக்கள் காங்கிரசுடைய அரசியல்வாதிகளும் அவரை கிழக்கு மாகாணத்துக்கு வரும் ஒரு பொட்டணி வியாபாரி என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். அது நியாயமான கருத்து தான், அது நாங்கள் மறுக்கவில்லை. ஏனென்றால் ஏன் சொல்லுகின்றோம் என்றால், அது பிரதேசவாதமோ அல்லது வேறு எந்த வாதமோ இல்லை. அவர் கிழக்கு மாகாண ரவுப் ஹக்கீம் என்பவர் கிழக்கு மாகாண முஸ்லீம்களுடைய வாக்குகளினால்தான் அமைச்சராகின்றார். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைச்சரானதும் கிழக்கும் பக்கம் வருவதே இல்லை. ஆனால் தேர்தல் உண்டு வெற்றி பார்க்கிறது என்று சொன்னால் அவர் வருவார். இதன் காரணமாகத்தான் அந்த பொட்டணி வியாபாரி என்ற வார்த்தையை அவர் பாவிக்கிறார்கள். காரணம் நமக்கு தெரியும், இந்த வியாபாரிகள் பொதுவாக ஒரு இடத்துக்கு போவதுன்னு சொன்னால் அந்த நாளிலே அவர்கள் பெட்டிகளிலே புடவைகளை வைத்து கொண்டு போவார்கள். எப்போதும் போக மாட்டார்கள். ஒரு திருவிழா நேரம் அல்லது ஒரு பெருநாள் நேரம் தான் வருவார்கள். வந்து தங்களுடைய வியாபாரத்தை முடித்துக்கொண்டு தங்களுடைய பிரதேசங்களுக்கு போய்விடுவார்கள். இதே போன்ற ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை காணுகின்றோம். அதுக்காக வேண்டி நாங்கள் இதனை நாங்கள் ஒரு பிரதேசவாதமாக நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் ஒரு கட்சித் தலைவராக இருந்தால் இந்த மக்களுடைய வாக்குகள் என்ன வருகின்ற கட்சித் தலைவர்கள் இந்த மக்கள் மத்தியில் தொடர்ந்து வாருங்கள். தேர்தல் காலத்தை மட்டும் வரக்கூடாது, தொடர்ந்து வர வேண்டும். மக்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இவ்வாறான பட்டப்பெயர்கள் யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. மிகவும் நீளமான பதிலை நோக்கி அல்ல பதிலை வேண்டி நிற்கின்ற கேள்விதான், கல்முனை உபப்பிரதேச செயலகம் என்பதும் சாய்ந்தமருது செயலகம் அல்ல சாய்ந்தமருது சபை என்ற கோரிக்கையுமாகும். இதற்கு நாங்கள் அண்மை காலங்களிலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லி வருகின்றோம். சாய்ந்தமருதுக்கு சபை கிடைக்க வேண்டும் என்பதை முதலாவதாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி உலமா கட்சி தான் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரம் சாய்ந்தமருக்கு சபை கிடைப்பது என்பது கல்முனைக்கு அல்லது கல்முனை முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக அல்லது பாதுகாப்பற்றதாக ஆகிவிடக்கூடாது என்பதிலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இதற்கு காரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கருணை உபசீலகம் என்பது முஸ்லிம்களுடைய காணிகளையும் அவர்களுடைய நிலங்களையும் உள்ளடக்கியிருப்பது தான் ஒரு காரணமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்த பிரதேசத்தை கடந்த 30 ஆண்டுகளாக நிர்வகித்தும் கூட அவர்கள் தூங்கியிருந்த காரணமாகத்தான் இவ்வாறு முஸ்லீம்களுடைய நிலங்கள் அனைத்தும் பல நிலங்கள் அபகரிக்கப்பட்டு தமிழ் உபபிரதேச செயலமாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். உதாரணமாக கல்முனைக்கு வருகின்ற யாருமே பார்க்கலாம், கல்முனை பஜார் என்பது பஜாரில் 99% முஸ்லீம்களுடைய வர்த்தக நிலையமாகும். அதே போன்று கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியிலிருந்து கடற்கரைப்பள்ளி சந்தியிலிருந்து பொலிஸ் வரை சென்று சந்தை வழியாக பார்த்தோம் என்று சொன்னாலும் அத்தனை வர்த்தக நிலையங்களும் 99% வர்த்தக நிலையங்கள் முஸ்லீம்களுடைய வர்த்தக நிலையமாக இருந்தும் இவை அனைத்தும் கல்முனை தமிழ் உபசெயலகத்துக்கு உள்வாங்கப்பட்டது தான் இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணமாகும். அதே போன்று கல்முனை பஜார் கூட மனச்சேனை என்கிற ஒரு கிராம சேவகர்களுக்குத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதே முஸ்லீம் காங்கிரஸ் கேபினட் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஒரே நாளிலே தீர்த்திருக்க முடியும். நாங்கள் உலமா கட்சியினை வைத்துக்கிட்ட கோரிக்கை தான் இந்த முஸ்லீம்களுடைய இந்த பஜார் உட்பட இந்த பிரதேசங்களை தனியொரு கிராம சேவகராக அதனை பிரகடனப்படுத்தி அதனை கல்முனை செயலகத்துடன் இணைத்திருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. சாய்ந்த மதத்துக்கு சபைகின்ற பிரச்சனைக்கு எந்த தடையுமே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது விஷயத்திலே வேண்டுமென்றே முஸ்லீம் காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மக்கள் மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிச்சைக்காரன் புண் போன்று இந்த விஷயத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் கேபினட் அமைச்சர்களாக இருந்தும் கூட இந்த பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவ்வாறு தீர்க்க முடியுமா இருந்தால் தீர்த்திருக்கலாம், மிக இலகுவாக தீர்த்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரப் காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் பொழுது ஒரே நாளிலே அவர் தீர்வு கொண்ட சம்பவங்களும் கூட இருக்கின்றன. ஆனால் இவர்கள் வேண்டுமென்று அந்த பிரச்சனையை வைத்து கொண்டிருந்த காரணத்தினால் தான் சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ரவுஃப் ஹக்கீம் என்பவர் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அவர் ஒரு கேபினட் அமைச்சராக அமைச்சரை வந்தத்துள்ள அமைச்சராக இருந்திருக்கின்றார். சகோதரர் ஹாரிஸ் அவர்கள் இராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கின்றார், பிரதி அமைச்சராக இருந்திருக்கின்றார். இவ்வாறு இருந்தும் இந்த பிரச்சனையை இந்த கல்முனைய பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் ஒன்றில் இவர்கள் கையாலாகாதவர்களாக இருக்க வேண்டும் அல்லது வேண்டுமென்றே இதனை இந்த பிரச்சனையை உருவாக்கி அல்லது இந்த பிரச்சனை அப்படியே வைத்து வேண்டுமென்றே தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தையும் சாய்ந்த மருதுக்கும் கல்முனைக்கும் இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களுடைய சொந்த அரசியல் நலனுக்காக வேண்டித்தான் இவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கோருகின்றோம். அதே போன்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உலமா கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோடு ஒப்பந்தம் செய்கின்ற நேரம் நாங்கள் கௌரவ பெசல் ராஜபக்ஷ அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் கூறினோம், கல்முனை செயலகம் என்பது இன ரீதியாக பிரிக்கப்படக்கூடாது என்று. இன ரீதியாக தமிழர்களுக்கென்றோ முஸ்லீம்களுக்கென்றோ இன ரீதியாக பிரிக்கக்கூடாது, மாறாக கல்முனையிலே ஒரே ஒரு செயலகம் தான் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கூறினோம். அவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஒரு செயலகம் தேவை என்றதனால் பாண்டிருப்பு சேனைக்குடிப்பு போன்ற பிரதேசங்களை இணைத்து இன்னும் ஒரு செயலகம் கொடுப்பதில் எங்களுக்கு இந்த தலைமை இல்லை, இந்த மாற்றுக்கிறதுக்கு மேலே அவ்வாறு கொடுக்கலாம், மாறாக கல்முனையை இன ரீதியாக பிரிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனை நாங்கள் ஒரு கோரிக்கையாகவும் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு ஆதரவளிக்கின்ற பொழுது நாங்கள் முன்வைத்த பொழுது அதனை கௌரவ பெசில் ராஜபக்ஷ அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எதிரே வருகின்ற அரசாங்கத்திலே நாங்கள் உலமா கட்சியாக இருக்கட்டும், இந்த உலமா கட்சியினர் பலம் பொருந்தியவர்களாக இருந்தால் மக்கள் குறிப்பாக கல்முனை மக்கள் எமக்கு வாக்களித்து எம்மை பலப்படுத்தினால் நிச்சயமாக தமிழ் முஸ்லீம் பிரச்சனைகளை நாங்கள் மிக தெளிவாக அதனை தீர்த்து வைப்போம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கொள்கின்றோம். மக்கள் அனைவருக்கும் தெரியும் உலமா கட்சி என்பது ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட முஸ்லீம் சமூகத்துடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் எழுப்புற சுதந்திரமாக குரல் எழுப்புகின்ற ஒரு கட்சியாக உலமா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மனச்சாட்சி உள்ள அனைவருக்கும் தெரியும். எங்களிடம் அரசியல் பலம் இல்லாத பொழுதும் கூட இந்த மக்களுக்காக வேண்டி துணிச்சலாக குரல் கொடுக்கின்ற கட்சியாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக வேண்டி முதலாவதாக முன்வந்த ஒரு முஸ்லீம் கட்சி என்றால் அது உலமா கட்சி என்பதை தெரியும். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்ற நிலையிலே எங்களது ஆதரவாளர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், அதே போன்று படித்த மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், உங்களுடைய தபால் வாக்களிப்பை நீங்கள் செலுத்தும் பொழுது உலமா கட்சியுடைய இந்த திகாமடுல மாவட்டத்திலும் நாங்கள் புத்தளம் மாவட்டத்திலும் உலமா கட்சி விமானம் சின்னத்திலே ஏரோப்ளைன் விமானம் சின்னத்திலே அல்லது ஆகாய கப்பல் என்கிற வகையிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம்.
அந்த சின்னத்துக்கு உங்களுடைய தபால் மூலமான வாக்களிப்புகளை எங்களுக்கு அளித்து எங்களை பலப்படுத்தினீங்க சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த சமூகத்துடைய எதிர்கால சுதந்திரமான உரிமை குரலாக செயற்பட இலகுவாக இருக்கும் என்பதை நாங்கள் கோரிக்கொள்கின்றோம்.